இப்போ வந்து ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ், ரைட்? இப்போ கொரோனா பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய என்னென்னவோ சொல்லிகிட்ருக்காங்க. எங்கேருந்து வந்துச்சு இந்த திடீர்னு கொரோனா வைரஸ்? ஸோ கொரோனா அப்படின்றது இப்போ தான் வந்துச்சா, இல்லை முன்னாடியிலேருந்தே இருக்கா, இல்லை இன்றைக்கி தான் வந்து அது புதுசாக பிரம்மாண்டமாக பெருசாக பேசிகிட்ருக்கோம் அதை பற்றி, இல்லையா? ஸோ அதை பற்றியா கொஞ்சம் ப்ரீஃபாக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னா, கொரோனா வைரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நார்மலாக நமக்கு சாதாரணமாக வர காமன் கோல்டு, எல்லாருக்குமே வரும் சளி அப்படின்றது இது வரைக்கும் யாருக்கும் பிடிக்காமல் இருந்ததே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வர சளி, இந்த சளி வந்து 100 பேருக்கு வருது அப்படின்னா அது 15% ஆஃப் இந்த சளி வந்து எதனால் பிடிக்குதுன்னா கொரோனா வைரஸால் பிடிக்குது. இது முன்னாடியிலேருந்தே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இருக்குது. சாதாரணமாக வந்து சளி உருவாகிறதுக்கான எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவோம். சாதா எல்லாத்துக்குமே வந்து வைரல் இன்ஃபெக்ஷனால் தான் சளி பிடிக்கும். ஸோ இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்னென்ன மாதிரியான வைரஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரைனோ வைரஸ், அப்புறம் கொரோனா வைரஸ், இந்த மாதிரி வரிசையாக சொல்லலாம். ஸோ இந்த கொரோனா வைரஸ் வந்து ஒரு முன்னாடியிலேருந்தே ஒரு பழக்கத்தில் உள்ள ஒரு வைரஸ் தான். இப்போ ஏன் அது திடீர்னு பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வைரஸ் வந்து ரொம்ப நாளாக ஒரு வைரஸ் நார்மலாக இருந்துகிட்டே இருக்குது. அப்போது திடீர்னு ஒரு அந்த வைரஸ் வந்து அதனுள்ளேயே உள்ள மரபணு மாற்றத்தால் அது வந்து விலங்குகளை மட்டும்தான் பாதிக்குது ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னு சொல்லணும். அது வர மரபணு மாற்றத்தால் பவர்ஃபுல்லாக மாறிடும். ஸோ ஒரு ஒரு கல் வச்சு அடித்தா அந்த வலிக்காது, அதே 10 கல்லை ஒன்றா சேர்த்தி வச்சு அடித்தா வலிக்கும். ஸோ அந்தளவுக்கு 10 times அது வந்து பவர்ஃபுல்லாக மாறும். இது வந்து நார்மலாக எல்லா ஒரு வைரஸ்க்கும் உள்ளது தான், அந்த மாதிரி மாறினது தான் இந்த கொரோனா வைரஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்கு தான். அப்போது எப்படி வந்து நமக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைனாவில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இந்த மாதிரியான மாம்சங்களை வந்து பச்சையாக உண்கள் மனுஷன் வந்து அந்த அஃபெக்டடு வைரஸ் அஃபெக்டான ஒரு விலங்கை நம்ம பச்சையாக உட்கொள்ளும் போது அந்த வைரஸ் வந்து அந்த விலங்குலேருந்து நம்மக்கிட்ட பரவிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சாங்க? நார்மல் காமன் கோல்டு தானே, இது எப்படி நீங்கள் திடீர்னு வந்து இவங்களுக்கு வந்திருக்கு, இந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்திருக்கு அப்படின்றது எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக வந்து அந்த நார்மல் காமன் வைரஸால் வர்ற காமன் கோல்டு அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்? நார்மலாக தலைவலிக்கும், ரன்னிங் நோஸ் இருக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும், ஃபீவர் இருக்கும், இதெல்லாம் தான் இருந்துச்சு. ஆனாலும் இதே மாதிரி இருந்து அவங்களுக்கு நிமோனியா, அதாவது நெஞ்சில் சளி உறைஞ்சி போகிற மாதிரி இருக்கிறது, மூச்சு திணறல் ஏற்படுது, திடீர்னு அவங்களுக்கு கிட்னி வந்து செயலிழந்து போகிறது, இல்லை கிட்னியோட செயல்பாடுகளில் குறைபாடுகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும்போது அதை பார்த்துட்டு என்ன இது இந்த மாதிரி பர்டிகுலராக வருதே அப்படின்னு சொல்லி நம்ம ரிசர்ச்சர்ஸ் வந்து அதை ரிசர்ச் பண்ணும்போது தான் கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. சரி, இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு, இது இப்போ தான் அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. 2003 இதே சைனாவில் வந்து சார்ஸ் அப்படின்ற ஒரு நோயால் மக்கள் பல பேர் வந்து அஃபெக்ட் ஆகியிருந்திருக்காங்க. அது கிட்டத்தட்ட 8,000-10,000 வரைக்கும் மக்களுக்கு வந்து அது பாதிப்பு கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து இந்த கொரோனா குரூப் ஆஃப் வைரஸில் ஒன் ஆஃப் த வைரஸ் தான் அந்த சார்ஸ் அப்படின்றது அஃபெக்ட் ஆனது. அதே மாதிரி 2012 அரபு நாடுகளில் இதை மாதிரியான ஒரு வைரஸ் பரவி இருந்திருக்கு. அது வந்து ஒரு 1,000 to 2,000 மெம்பர்ஸ் வரைக்கும் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிற ஒரு வைரஸ், ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை உள்ள வைரஸ், இது என்ன பண்ணுது, இது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வைரஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா, நம்ம உடம்பில் யாராருக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்மளோட உடம்பில் எப்போல்லாம் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கோ, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்பில் எப்போ கம்மியாகுதோ அப்போ அஃபெக்ட் ஆகுது. இப்போது 2-28 இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கொரோனா இருக்குது அப்படின்னா சொல்லுவோம். என்னென்ன சிம்டம்ஸ்?
ஃபீவர் இருக்கும். ஃபீவர் வந்து நார்மலாக எல்லா வைரஸ் வந்தாலும் 100 degree ஃபீவர்ஸ் இருக்கும். ஸோ அது அந்த ஃபீவர் அந்த ஒரு சிம்டம் இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா தலைவலிக்கும், அதே மாதிரி ரன்னிங் நோஸ் இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு வாய்வு பிரிஞ்சிட்டே இருக்கும், லூஸ் மோஷன் ஆகும். இதெல்லாம் வந்து நார்மல் காமன் கோல்டோட சிம்டம்ஸ் தான். ஆனால் இந்த சிம்டம்ஸோட கொஞ்சம் சிவியாரிட்டி இருக்கும். இது வந்து கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டியவங்க. இது வந்து நார்மலாக உள்ளவங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னது சிம்டம்ஸ் எல்லாம் இது வந்து நம்ம கொரோனா வைரஸாக இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம், எல்லா வைரஸாலையும் இருக்கலாம். அப்போ இப்படி இருக்க சூழ்நிலையில் அவங்க நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு நம்மளால் அடுத்தவங்களுக்கும் எஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் ஐசோலேட் பண்ணுறது அப்படின்னு இப்போ நிறைய பேர் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா. ஐசோலேட் பண்ணிங்க, இருந்துக்கோங்க, அடுத்த வைரஸை நம்மக்கிட்டேருந்து அடுத்தவங்களுக்கு பரவாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ சிவியர் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நிமோனியா, அதாவது நம்மளோட மூச்சு சுவாச நுரையீரல்களில் சரியான அந்த சளியானது உறைஞ்சி போகிற மாதிரி இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து மூச்சு திணற மாதிரி இருக்காது. ஏன் மூச்சு திணறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வைரஸானது லங்ஸ் உள்ளர போயிட்டு அந்த ஈச் அண்ட் எவ்ரி செல்லுக்கும் வீக்கம் மாதிரி உருவாக்குது. ஸோ அந்த வீக்கத்தை உருவாக்கும் போது அவங்களால சாதாரணமான முறையில் அவங்களால மூச்சை இழுத்து விட முடியாது. இதுதான் ஆக்சுவல் விஷயம். அடுத்தது வந்து கிட்னியோட ஃபங்க்ஷனை கம்மி பண்ணுது. இது ஏன் அவர் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக நம்மளோட ரத்தத்தில் உள்ள கிருமிகளையோ இல்லை அழுக்குகளையோ அதை சுத்தம் பண்ணி எடுக்கிறது தான் கிட்னியோட வேலை. ஸோ இது ஒன்ஸ் இது உள்ளே வரும்போது இதோட ஃபைட் பண்ணி கிட்னியால், ஏன்னா இது ஆல்ரெடி பவர்ஃபுல்லாக இருக்குது, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்குது. ஸோ இதோட ஃபைட் பண்ணி கிட்னியால் ஓவர்லோட் பண்ண முடியாததுனால அதோட ஃபங்க்ஷன்ஸ் லெவலை வந்து கம்மியாகுது. எனக்கு கொரோனா இருக்குது, நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது, நான் இறந்து போயிடுவேனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு கொரோனா வைரஸால் அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னா 90% பேருக்கு வந்து சாதாரண காமன் கோல்டோட எஃபெக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது ஒன்றும் பயப்படுறதுக்கே கிடையாது. பாக்கி உள்ள 10 பேருக்கு தான் இந்த 10% ஆஃப் பேருக்கு தான் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, இல்லை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 10 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி வேற ஏதாவது நோயால் அஃபெக்ட் ஆனவங்களாக இருக்கலாம். சுகர், பிபி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லங் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க, ஆல்ரெடி லங் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க, ஆல்ரெடி கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க, இவங்களெல்லாம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து கவனிக்க வேண்டியது இருக்கும். சரி, இந்த 10 பேரும் இறந்து போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதில் ஒரு 100 பேருக்கு வருது அப்படின்னா 2-3% ஆஃப் ரேட் ஆஃப் த டெத்து தான் இருக்கும். ஸோ 2-3 பேர் ஏன் இறந்து போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று, அவங்களோட இம்யூன் சிஸ்டம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உடம்புல உள்ள இரத்த வெள்ளை அணுக்களில் வந்து சரியான முறையில், அதாவது அந்த ஒரு குவாலிட்டியோட பவர்ஃபுல்லாக இல்லைன்னா, இரத்த வெள்ளை அணுக்களோட இம்யூன் சிஸ்டம், இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக இல்லைன்னா இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்னா, ஒன்று குழந்தைங்களுக்கு தான் இது மெயினாக அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இரத்த வெள்ளை அணுக்களோட லெவல் அப்போ தான் க்ரோ ஆகிட்டுருக்க ஃபார்ம். ஸோ அந்த க்ரோ ஆகிட்டுருக்க டைமில் அதை அஃபெக்ட் பண்ணும்போது அதால் ஃபைட் பண்ண முடியாது, அப்போ அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொன்று வந்து அபவ் 50. ஸோ 50 வரைக்கும் அவங்க வந்து ஓரளவு நம்மளோட உடம்பை நம்ம ஓரளவு பார்த்துப்போம். இம்யூன் சிஸ்டத்தை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இது அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 2 கேட்டகரி தான் டெத் ரேட்டுக்கான வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். சரி, எனக்கு வந்து இப்போ இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு, இப்போ இவங்களை காப்பாற்ற முடியுமா அப்படின்னா, பர்டிகுலராக ஒரு முறையான சிகிச்சை கொடுக்கும்போது அவங்களுக்கு சரியானபடி ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா சரியானபடி அவங்களுக்கு ட்ரீட் பண்ணலாம். எப்படி அவங்கள வந்து இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மதிக்கிறதே கிடையாது இந்த முருங்கைக்கீரையை. முருங்கைக்கீரை மாதிரி ஒரு பெஸ்ட் இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு மெடிசனே கிடையவே கிடையாது உலகத்தில். அது என்னென்னா, அது ஈஸியாக கிடைக்கிறதுனாலையோ என்னவோ அதை நம்ம மதிக்கிறதே இல்லை. என்னென்னா அந்த முருங்கைக்கீரையை வந்து ஒரு ஃபீவர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு கீரை கொடுத்தீங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது. ஸோ ஹெவி டு டைஜஸ்ட்,
அந்த டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு எனர்ஜி நிறைய ஆகும். ஸோ வாமிட் எடுத்துருவாங்க. ஸோ இந்த கண்டிஷனில் முருங்கைக்கீரையை வந்து சூப் மாதிரி வச்சு கொடுக்குறதோ இல்லை அதை தண்ணி வேக வச்சு அந்த தண்ணியை மட்டும் கொடுக்குறதோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஒரு பெஸ்ட் இம்யூன் இம்ப்ரூவாக இருக்கும். நீங்கள் வந்து சாதாரணமாக முருங்கைக்கீரையை உருவி நல்லா நெல்லில் காய வச்சு அந்த பவுடர் பண்ணி அந்த ஒரு பவுடர் ஒரு கிளாஸ் வாட்டரில் அதை மிக்ஸ் பண்ணி டெய்லி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான வைரஸ் இன்ஃபெக்ஷனோ இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ நம்ம உடம்ப அட்டாக் பண்ணாது. இது வந்து ப்ரூஃப் பண்ண ஒரு உண்மை. ஆனால் நம்ம அதை யாருமே செய்யறது கிடையாது. ஏன்னா அது ஈஸியாக கிடைக்கிது, நம்ம அதை ஈஸியாக செய்யறது இல்லை. இது ஒரு விஷயம். சரி, இம்யூன் பவர் சிஸ்டமை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுனா கீரை மட்டும் சாப்பிட்டா போதுமா அப்படின்னா இல்லை. தயவு செஞ்சு என்ன சாப்பிட்றீங்களோ அதை மென்ன சாப்பிடுங்க. அப்போ உங்கள் இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடே வந்து ஹெல்த்தி ஃபுட்டான்றது க்வெஷ்சன் மார்க்கு. அதுலேயும் நம்ம மென்று சாப்பிட்றதில்ல. இப்போது ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா தான் அதை உடம்பு அப்சர்வ் பண்ணி அதை எல்லா என்னென்ன சாப்பிட்றீங்களோ அது எல்லாமே சுகராக மாறி சுகர்லேருந்து இன்சுலின் க்ரியேட் பண்ணி அந்த சுகர் போயிட்டு எல்லா ஈச் அண்ட் எவ்ரி செல்லுக்கும் எனர்ஜியை கொடுக்கும். நீங்கள் சாப்பிட்றதே ஹெல்தி ஃபுட் இல்லை, அதுலேருந்து எந்தளவுக்கு சுகர் வெளியில் வரும்ன்றது தெரியாது. ஸோ அதை மென்று சாப்பிடாமல் இருக்கும்போது 95% ஆஃப் சுகர் கண்டென்ட், அதாவது நீங்கள் சாப்பிட்ற எனர்ஜி கண்டென்ட் வந்து சுத்தமாக கிடைக்காது. ஸோ அப்போ நம்ம உடம்புக்கு எனர்ஜி இருக்காது, இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பராக போய் பில்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம பண்ணுற பெரிய தப்பான விஷயம் என்னென்னா சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி இப்போ நார்மலாக வந்து நம்மளோட உடம்புல வந்து சாப்பாடை செரிக்க வைக்கிறதுக்கு ஒரு அமிலம் இருக்குது. அந்த அமிலம் தான் சாப்பாடை ஈஸியாக செரித்து வயிற்றுக்கு கொண்டு போய் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை நல்லா மென்று உள்ளே சாப்பிடும்போது அதை செரித்து ஈஸியாக அதுலேருந்து எனர்ஜி எடுக்கும். இப்போ நம்ம தண்ணி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செக்ரிஷன் ஆஃப் த அந்த ஃப்ளூயிடோட திக்னஸ் வந்து போயிடும். ஏன்னா அது டைல்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். எப்போ அந்த திரவத்தோட அந்த திரவம் வந்து ப்ராப்பராக டைல்யூஷனில் இருக்கும்போது அதை வந்து ஒழுங்காக சாப்பாடை ஜீர்ணம் பண்ணாது. ஜீர்ணம் பண்ணாமல் இருக்கும்போது ஒழுங்காக சாப்பாடு ஜீர்ணமாகாத எந்த ஒரு உணவுலேருந்தும் எடுக்கப்படுற சர்க்கரையானது உடம்புல உள்ள எந்த செல்லுக்கும் போய் சேராது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இம்யூன் சிஸ்டம் கம்மியாயிரும். இது வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள். இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கொரோனான்னு இல்லை எந்த வைரஸ்டேருந்தும் நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆக்சுவலி கொரோனா ஒருத்தருக்கு வந்திருக்கு, நான் அவர்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நிறைய பேர் இப்போ கேள்வி கேட்குறாங்க. அவங்கள தொட்டா மட்டும்தான் எனக்கு வந்து கொரோனா வரும் அப்படின்லாம் கிடையாது. அவங்க உட்கார்ந்துருக்க அந்த இருக்கையை நீங்கள் பயன்படுத்தும் போதும் உங்களுக்கு வந்து கொரோனா வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னென்னா அந்த வைரஸ் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நீங்கள் எந்த இடத்துல தொடுறீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்டைப்பெட்டி இருக்கு இல்லையா, அந்த கார்ட்போர்ட், அந்த கார்ட்போர்டு அவங்க தொடுறாங்க அந்த இடத்துல அந்த வைரஸானது அவங்க கையிலேருந்து கார்ட்போர்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அந்த கார்ட்போர்டுக்கு எத்தனை நாள் வரைக்கும் அந்த கார்ட்போர்டில் அந்த வைரஸ் உயிரோடு வாழும்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் வரையும் உயிரோடு வாழும். அதே மாதிரி ஒரு சில்வர் பாக்ஸோ இல்லை சில்வர் டப்பாவோ அதிலெல்லாம் நம்ம வந்து தொடும்போது 3 நாட்கள் வரையும் அந்த வைரஸ் அந்த சில்வர் டப்பாலே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடியை பிடிக்கிறாங்க, ஒரு பிளாஸ்டிக் ஏஜ் இதை பிடிக்கிறாங்க அப்படின்னா குறைஞ்சது 27 மணி நேரம் வரைக்கும் அது வந்து அந்த இடத்துல உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களை ஒருத்தவங்கக்கிட்டேருந்து அவங்க அந்த பர்டிகுலர் பர்சன்கிட்டேருந்து எனக்கு வராமல் நான் எப்படி தப்பிக்கிறது, இப்போ நான் அவங்க வந்து அங்கே நின்று விரும்பினாங்க மேடம், நான் பக்கத்தில் இல்லை கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்தேன் ஆனால் எனக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, ஒரு தும்மல் அப்படிங்கும்போது நம்மளோட வைரஸானது மூக்கு வழியாக உள்ளே போன வைரஸை இறைவன் கொடுத்த ஒரு பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் தான் தும்மல். ஸோ அதை என்ன பண்ணுன்னா கொடுத்த வைரஸை வெளியில் தள்ளுறதுக்கான ஒரு ஏஜென்ட் தான் அந்த தும்மல். தும்மும்போது கிட்டத்தட்ட 4 அடியிலேருந்து 5 அடி தூரம் வரைக்கும் அந்த வைரஸானது பரவறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியாமல் அதை இது பண்ணுறோம், ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது இல்லை. அதே மாதிரி அது நார்மல் காமன் கோல்டாக இருக்கட்டும், தயவு செஞ்சு கையை வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு தும்முங்க இருமுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு பரப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
இந்த ஹேண்ட், இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஒருத்தர் ஒரு காமன் பப்ளிக் பிளேஸ்க்கு போகிறோம், அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கொரோனா உள்ளவங்க வந்தாங்களா இருந்தாங்களா உட்கார்ந்துருந்தாங்களா தொட்டமா தொடாமா தெரியாது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்கிறது. ஸோ தட் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது சாதாரணமாக நம்ம என்ன நினைப்போம், கை கழுவணும்னா சும்மா தண்ணியை வந்து வெரசாக கையை கழுவிட்டு போனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு கை கழுவினா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, சாதாரணமாக கை கழுவணும் அப்படின்னா நல்லா சோப் போட்டு கையை ஃபுல்லாக ஈவனாக எல்லா இடத்துலையும் தண்ணி படுற மாதிரி கை கழுவணும். அதை விட பெஸ்ட் ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி தான். நம்மளோட தண்ணியில் ஃப்ளோயிங் ரன்னிங் வாட்டரில் நம்ம கையை ஒரு 10 செகண்ட் to 20 செகண்ட் நீங்கள் வைக்கும்போது நம்ம கையில் உள்ள எல்லா பாக்டீரியல் வைரல் எல்லாத்தையுமே அது கொண்டு போயிடும். ஸோ இது இதை விட நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு ஆன்டிபயாட்டிக் அண்ட் ஆன்டிசெப்டிக் லிக்விட் வந்து எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சும்மா கையெடுத்து சும்மா கையை நினச்சா போதும் இதுதான் கை கழுகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. ஸோ இதனால தான் அவங்க வந்து கை கழுவணும் அப்படின்னு சொல்கிறதும் கூட. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு ஒரு அஃபெக்டட் ஏரியாவில் உள்ளவங்க நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்த நம்ம தொடங்குவது தான் எனக்கு வந்து இது வருது அப்படின்லாம் இல்லை. அவங்கள வந்து நீங்கள் அந்த அவங்க தும்புற அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த அந்த 5 feet வரைக்கும் உள்ள இருமும்போது நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்ம பண்ணுறது என்னென்னா, மாஸ்க் போட்டால் எனக்கு வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. மாஸ்க் வந்து அஃபெக்ட் ஆனவங்களுக்கு கிடையவே கிடையாது. இப்போ ஒருத்தவங்களுக்கு இருமுறாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மூக்கை போட்டுட்டிங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து வராது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு இருக்குது, ஆனால் வந்து நான் இருமும்போது எனக்கிட்டேருந்து மற்றவங்களுக்கு பரவாது, இதுக்காக தான் நான் மாஸ்க் போடுறேன்னா இல்லை. நீங்கள் இப்போ அஃபெக்ட் ஆகிருக்கீங்க, இருமுறீங்க, உங்களுக்கு அந்த ஒரு கவர் ஃபுல்லாக பாக்டீரியாஸ் இருக்கும், அதை நீங்கள் கையால் எடுத்து தூரம் போடுவீங்க, ஓகே, உங்கள் கைக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்தது நீங்கள் ஹேண்ட் வாஷ் ப்ராப்பராக பண்ணுறீங்களான்றது க்வெஸ்சன் மார்க். நீங்கள் எந்த இடத்த தொடுறீங்களோ அந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் நாட் அ கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷனை வந்து மாஸ்க்கு கொடுக்கவே கொடுக்காது. இட்ஸ் நான் என்ன சொல்கிறது, இது ஒரு ஒரு வந்து கண் ஐ வாஷ்க்காக தான் நம்ம அந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கூட சொல்லலாம். கொரோனாவுக்கு மெடிசன்ஸ் இப்போது சொல்லணும்னா, கொரோனாவுக்கு ஆக்சுவலி மெடிசன்ஸே கிடையாதுன்னு சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களே நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து இதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்து செய்யணும், என்ன இப்படி விளையாடுறாங்க அப்படிலாம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட நம்மளோட பெஸ்ட் டாக்டர், ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் உள்ள பெஸ்ட் டாக்டர் யார் அப்படின்னா நம்ம தான் சார், நம்ம தான். ஒவ்வொருத்தவங்களோட பெஸ்ட் டாக்டரும் அவங்கவுங்க தான், அவங்களோட உடம்பு தான் பெஸ்ட் டாக்டர். வெளியில் உள்ளவங்க யாருமே டாக்டர்ஸ் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணணும். எப்படி நம்ம அவங்களோட வியாதியிலேருந்து அவங்கள வெளியில் வர்றது அப்படின்றத அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இன்னொன்று சொல்லவா, இன்னொரு பெஸ்ட் டாக்டர் நமக்கு தெரிஞ்சது நாக்கு. உங்கள் நாக்கு என்ன கேட்குதோ அதை செய்யுங்க. திஸ் இஸ் அ பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்து கொரோனா வைரஸ் இருக்குமோ அப்படின்ற பயம் இருக்குது அப்படின்னா, ஃபீவர் இருக்குது, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, 3 hours once நீங்கள் நிலவேம்பு கஷாயம் வச்சு குடிங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்மளோட சித்த மருந்துகளில் டாக்டர் ஐயா கோவிந்தராஜ் ஐயா வந்துட்டு இதுக்கான மெடிசன்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதை நம்ம வந்து 100% ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் எல்லா இடங்கள்லையும். நீங்கள் வேணும்னா அதை வந்து அந்த மாத்திரைகள் அது என்ன என்ன பண்ணுவோம். அப்போ நீங்கள் வந்து இது வரைக்கும் சொன்னீங்க உங்கள் பெஸ்ட் டாக்டர் நீங்கள் தான் அப்படின்னு, அப்போ மாத்திரை சாப்பிடணுன்னு சொல்கிறீங்க. மாத்திரை இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மாத்திரைகள். அதை நீங்கள் சாப்பிடும்போது கொரோனான்னு இல்லை, எந்த ஒரு இனிமே வருங்காலங்களில் வர்ற வைரஸ்களாலையும் நம்ம பாதிக்கப்படமாட்டோம். சரி, நிலவேம்பு கஷாயம் குடிக்க சொன்னீங்க. எப்படி குடிக்கணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு கஷாயம் வைக்கிறதுனா என்னன்னே தெரியல. 1 glass தண்ணி விட்டு 1/2 glass ஆக்கி குடிச்சிட்டா அது முடிஞ்சிச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த நிலவேம்பு கஷாயம் 1% கூட ஒர்க் அவுட் ஆகாது. நான் சொல்லி நீங்கள் செஞ்சு ரெடி ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. என்னென்னா, 1 teaspoon of நிலவேம்பு கஷாய பவுடர். நிலவேம்பு கஷாய பவுடரில் 18 type of ingredients இருக்குது. இது ஒரு டை அப்,
வெறும் நிலவேம்பு பொடி வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இந்த 18 கண்டென்ட்டும் சேர்ந்தால் தான் நிலவேம்பு கஷாய பொடியாக இருக்கும். இது 1.5 டீஸ்பூன் ஆஃப் நிலவேம்பு கஷாய பொடி வித் 8 கிளாஸ் ஆஃப் வாட்டர். 8 டம்ளர் தண்ணி விட்டு 1.5 டீஸ்பூன் அந்த பொடியை போட்டு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு 1/2 டம்ளர்லேருந்து 1/4 டம்ளர் ஆன பிறகு அதை குடிக்கணும். அது வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம குடிக்கும்போது எந்த விதமான வைரஸ்கள்லேருந்தும் நம்ம உடம்பு பாதிக்கப்படாது. ஏன்னா இது கம்ப்ளீட்லி நம்மளோட உடம்புல உள்ள எல்லா இரத்த வெள்ளை அணுக்களையும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக போருக்கு தயாராகிடும். ஃபீவர் வந்ததுன்னா தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஃபீவர்ன்றது வந்து ஒரு பெஸ்ட் மெடிசன் ஃபார் எவ்ரி டிசீசஸ். நம்ம உடம்பில் ஃபீவர் வருதுன்னா ரத்த வெள்ளை அணுக்கள் அதிகமாகிறதுக்கான சிம்டம்ஸ் தான் ஃபீவர். ஸோ எந்த ஒரு பாக்டீரியாவோடையோ வைரலோடையோ நம்மளோட ரத்த வெள்ளை அணுக்கள் சண்டை போட்டு அதை கொல்றதுக்கான ஒரு முயற்சி தான் ஃபீவர். ஸோ இப்படி ஃபீவர் வரும்போது இதை கொன்று அதுக்கான ஃபார்முலாவை நம்ம பாடியில் இன்சர்ட் பண்ணி வைக்கும், இல்லை பிளட்லேயே ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இந்த ஃபீவர் வரும்போது தயவு செஞ்சு பயப்படாதீங்க. அதுக்கான சப்போர்ட்டிவ் மெடிசனாக நிலவேம்பு கஷாயம், இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த சித்த மருந்து, தயவு செஞ்சு நிறைய தண்ணி குடிச்சிங்கனாவே பாதியான பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிடும்.